பதினெண் சித்தர் போற்றிகள். இன்றைய பதில் நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு, கோழி முட்டையின் நன்மை தீமைகளை பற்றி பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் பயனுள்ளதாய் தாராளமாக அமையும். கோழி முட்டை சாப்பிட்டால் நல்லது தானே, டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டா நல்லதுங்க. இப்படி சிலர் முட்டையும் பாலும் சாப்பிட்டால் நல்லது, இப்படி ஒரு சிலர், இன்னும் சிலர் அது நாட்டுக்கோழி முட்டை, இது வந்து செயற்கையான முட்டை, இது சாப்பிடக்கூடாது, இப்படி சிலர். நாட்டுக்கோழி முட்டை முட்டை என்ன சாப்பிடுது, ஆக மொத்தம் அது ரத்தம், இது நம்ம போடுற மருந்தெல்லாம் அது வேறு வழியாக போயிடும், முட்டைன்றது இயற்கை வரதானே, இப்படி சில வாக்குவாதங்கள். என்ன தான் இருந்தாலும் முட்டைக்குன்னு ஒரு தன்மை உண்டு, அதை சாப்பிட்டால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, அதில் நமக்கு எந்த விதமான தீமையும் இல்லாமல் இருந்தால் சாப்பிடலாம், யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது என்ற வரைமுறையும் உண்டு. ஒரு சில முட்டை சாப்பிடாதீங்க கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கான ஆதார பாடல் விளக்கத்துடன் எனக்கு பார்க்குறோம். பாடலானது கோழி முட்டையோட குணம், குறிப்பாக முட்டை சாப்பிட்றவங்க கட்டாயம் பார்க்கணும், சாப்பிடாதவர்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாடலானது வாத பித்தம் சேர்ப்பிக்கும், வன்றோடம் புண் போக்கும், தாதுவை மொத்த தழைப்புக்கு, மோது கபத்தை அடக்கும், கரப்பான் உண்டாகும், இவைக்கு மிபத்தை அறும் கோழி முட்டை என். இது பாடலானது. விளக்கம், வாத பித்தம் சேர்ப்பிக்கும் வன்றோடும் கோழி முட்டையானது வாத தோஷம் ரணம் அதாவது புண்கள், கபப்பிணி அதாவது வாத பித்த கபம்னு சொல்கிறாங்களே அந்த கபப்பிணிகள், இவைகளை வந்து நீக்கும், அதுதான் தழைப்பிக்கும் சொல்லியிருக்கிறது. தாதுவை மொத்த தழைப்பிக்கும், தாது என்றால் ஆண்களின் குறிப்பிட்ட சில வார்த்தைகள், சொல்ல இயலாது புரிஞ்சுக்காங்க, தாது அதை வந்து தழைப்பிக்கும், வளர்ச்சி தரும், அதிகப்படியாக சுரப்பிக்க வைக்கும். மோது கபத்தை அடக்கும், கபத்தை வந்து அடக்கக்கூடியது. கரப்பான் உண்டாகும், கரப்பானை அதிகப்படுத்தும், கரப்பான் என்றால் அரிப்பு சம்பந்தப்பட்ட, சோரியாசிஸ்னு உனக்கு குறிப்பிட்ட வார்த்தையாளருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதையும் அதிகப்படுத்தும். மிபத்தையரும் கோழி முட்டையன், இதனால் பைத்தியமும் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது வாத பைத்தியம், கேஸ் அதிகமாகி அதனால் பைத்தியம், பைத்தியம்னால் நம்ம சைக்கோ ஆகிடுவோம் தலையை சொல்லிடுவோம், அப்படி இல்லை லேசான ஒரு வித தடுமாற்றம் மூலையில் ஏற்படும், அதுதான் இது வந்து வாத பைத்தியம்னு சொல்லியிருக்கிறது. திரும்ப சொல்கிற பாருங்கள், இந்த கோழி முட்டை சாப்பிட்ல ஏற்படக்கூடிய நன்மைகள், வாத தோஷம் சரியாகும், ரணங்கள் சரியாகும், கபப்பிணிகள் இவைகள் வந்து சரியாகும், வாத பைத்தியம் அதிகரிக்கும், சுக்கில தாதுவை புரிஞ்சுக்கோங்க, சுக்கில தாதுவை அதிகரிக்கும், கரப்பானையும் அதிகரிக்கும், வாத உடலினர் அதாவது கேஸ் பிரச்சனை இருக்குங்க அது தவிர்க்கிறது நல்லது, அதுதான் வாத பைத்தியம். சுக்கில தாது இது தேவைப்படுறவங்க சாப்பிட்டுக்கலாம். கரப்பானை அதிகரிக்கும் அப்படின்னா அது அரிப்பு சம்பந்தப்பட்ட சொரி சிரங்கு சோரியாசிஸ் படர் தாமரை இந்த மாதிரியான ஆட்கள், இதை முழுமையாக நீக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற எந்த உணவு எதற்கு நல்லது, யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது என்பதற்கான ஆதாரங்கள் சித்தர் பாடலுடன் விளக்கத்துடன் வந்து சேரும். நன்றி, மகிழ்ச்சி.